السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹுவுக்கேன அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த வண்ணமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நோன்பினுடைய மாண்புகளும் அதனுடைய சட்ட விதிகளை பற்றி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில், அதாவது ரமலானுடைய கடைசி பத்தில் இறுதி தருவாயில் இணைந்திருக்கின்றோம். அதாவது பிற 28 இணைந்திருக்கின்றோம். இந்த நோன்பினுடைய 28 நாம் காணவிருக்கின்ற புதிய தகவல்கள் என்னவென்றால், நாம் அதாவது ஓரலாக, அதாவது எப்படின்னா முகப்பாக சில விஷயங்களை பார்த்தோம். அந்த அடிப்படையில் சில கேள்விகள் கேட்டதன் அடிப்படையில் இன்ஷாலா அதனுடைய விளக்கத்தை தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாக இன்ஷாலா இன்றைய தினத்தை ஆக்கிக்கொள்வோம். அதாவது பாங்கு சம்பந்தமாக, இந்த ரமலானுடைய மாதத்தில் 2 பாங்குகள் ஒழிக்கின்றது. இந்த 2 பாங்குகள் ஒழிப்பதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்பதுதான் பொருள். ரசுல்லாவுடைய காலகட்டத்தில் இது நடைமுறையாக படுத்தப்பட்டதா இல்லையா, முதல் கேள்வி அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இது நடைமுறையாக படுத்தப்பட்டது. புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் 621 நபிமொழியாகவும், அதே புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் 5299 நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றது. எப்படி ரசுல்லாவுடைய காலகட்டத்தில் முவாத்தின் என்று சொல்லப்படும், அதாவது பாங்கு சொல்பவர், ரசுல்லாவுடைய காலகட்டத்தில் பிலால் ரதியுல்லாஹ் அன்ஹு தான் பெரும்பாலும் அறிந்திருக்கின்றோம். பாங்கு சொல்கிறது யார், அந்த கருப்பு நிற அடிமை தான். அவர் தான் என்ன பண்ணுவார், பாங்கு ஒழிப்பார். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அடிமையாக இருந்தார். அப்போது அந்த சூழ்நிலையில் அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அடிமையில விடுதலை செய்கிறாங்க, இஸ்லா தழுவுகின்றார். அதற்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, முவாத்தின் என்ற பொறுப்பு, அதாவது பாங்கு சொல்லக்கூடிய பாங்கு அழைப்பாளர். அவர் பிலால் ரதியில் என்ன பண்ணுவாங்க, பாங்கு சொல்லுவாங்க. ஆனால் ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஹதீஸின் வாயிலாக தெரியக்கூடிய செய்தி என்னவென்றால், 2 பாங்குகள் ஒழிக்கப்படும். நாமளும் இப்போ நடைமுறையில் பார்க்குறோம், என்ன பண்ணுறாங்க, ஃபஜ்ருடைய பாங்குக்கு முன்பதாக ஒரு 40 நிமிடமோ அல்லது 30 நிமிடமோ அந்த தருவாயில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாங்கு ஒழிக்கப்படுகின்றது. அது இயல்பான பாங்கை போல, ஏன்னா ஃபஜ்ருடைய பாங்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னவும் இருக்கும். அதாவது தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்ற வாசகம் 2 முறை ஒழிக்கப்படும். அதிகப்படியாக ஃபஜ்ருடைய பாங்கில் மட்டும்தான் இந்த வித்தியாசம் இருக்கும். ஆனால் சஹருடைய பாங்கு, அதாவது ஃபஜருக்கு முன்பதாக இந்த பாங்கு ஒழிக்கக்கூடிய பாங்கில் அந்த வித்தியாசம் இருக்காது. நடைமுறையில் என்ன பாங்கோ அதே பாங்கு தான் ஒழிக்கப்படும். இதற்கு ஆதாரம் என்ன இருக்குது, ரசுல்லாவுடைய காலகட்டத்தில் ரமலானுடைய மாதத்தில் இந்த 2 மோதின்கள் நியமிக்கப்படுவார்கள். எப்படி, பிலால் ரதியுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, சஹருடைய பாங்கை சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க, அவங்க பாங்கு ஒழிக்கும் பொழுது இரவில் நின்று வணங்கக்கூடிய என்ன பண்ணலாம், தொழுகையை முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பணும். தூங்கி கொண்டிருப்பவர்கள் என்ன பண்ணணும், விழி தெழுவதற்காக இந்த சஹருடைய பாங்கு சொல்லப்படும். அந்த பாங்கு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க, சஹருடைய உணவுக்கு தயாராகுவார்கள். இது பிலால் ரதியல்லாஹுடைய பாங்கு. அதற்கப்புறம் யாருடைய பாங்கு, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூர் ரதியல்லாஹ் என்ற கண் பார்வையற்ற ஒரு நபித்தோழர். இவர் தான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு முதன் முதலாக ஹெஜ்ரத் செய்த தாயிக்கல்ல ஒருவர். 2 பேர் வந்தாங்க, முசாப் இப்னு உமைர் ரதியல்லாஹும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூர் ரதியல்லாஹும். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, இவருக்கு என்ன பொறுப்பு, கண் பார்வையற்ற சஹாபி தான். இவருக்கு என்ன பொறுப்பு, ஃபஜ்ருடைய பாங்கை சொல்ல வேண்டும். அப்போ இந்த சஹருடைய பாங்கு பிலால் ரதியல்லாஹு சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூர் ரதியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லுவார்கள். இதற்கு இடைப்பட்ட கால அளவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது ரொம்ப பெரிய கால அளவுனா கிடையாது. இப்போ நாம் நினைக்க மாதிரி சஹர் சாப்பிட 3 மணிக்கே சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க சில நபர்கள் தூங்கிடுறோம், அப்படின்னா கிடையாது. சஹருடைய நேரத்தை சொல்லும்போது, சஹருடைய அந்த உணவை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லும் என்ன சொல்கிறாங்க, பிலால் ரதியல்லாஹு பாங்கு அந்த நேரத்துக்கும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூர் ரதியல்லாஹு பாங்கு ஃபஜ்ருடைய பாங்கு இந்த நேரத்துக்குள்ளே இடைவெளி 50 குர்ஆன் வசனங்கள் ஓதக்கூடிய நேரம். அந்த நேரத்தை கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 நிமிடம் இல்லை 30 நிமிடம், இதுதான் அளவுகள். இதுதான் சஹருடைய நேரத்தினுடைய அந்த உணவுக்கான நேரம் சிறந்த காரியம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 2 பாங்குகள் சொல்வதற்கு மார்க்க அடிப்படையில், நபிவழி அடிப்படையில் ஆதாரம் இருக்கின்றது என்பதை தகவலாக தெரிவித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.